உடல் எடையை ரொம்ப எளிமையாகவும் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமலும் குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப உதவியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு பழமொழியே இருக்கு. உடம்புல இருக்கிற ஊளை சதைய குறைக்கிற தன்மை இந்த கொள்ளுக்கு இருக்கு. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம உடல் உறுப்புகளை பலப்படுத்தும், பெண்களுக்கு வெள்ளப்போக்கை கட்டுப்படுத்தும், அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்ல வர ரத்த போக்கையும் இது கட்டுப்படுத்தும். கொள்ளுல பாத்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, அமினோ அமிலம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. இந்த கொள்ளு பாத்தீங்கன்னா ஆண்களோட விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குது, மலட்டுத்தன்மைய போக்குது, இது சக்கர நோய் நமக்கு வராம தடுக்குது. இப்ப நம்ம தயார் பண்ண போற இந்த கொள்ளு பொடி உடல் எடையை ரொம்ப சீக்கிரமா குறைக்கிறதுக்கு உதவும். வாங்க இதை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஒரு கால் கிலோ கொள்ளு எடுத்துக்கலாம். இத அடுப்புல நல்லா வறுத்துக்கணும். இந்த கொள்ளெல்லாம் பொன்னிறமா வறுத்துக்கணும். பாருங்க நல்லா வருபட்டுடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதுல அஞ்சு உரிச்ச பூண்டு பல்ல போட்டுக்கலாம். இந்த சூட்டிலேயே இந்த பூண்டு நல்லா வெந்துடும், நல்லா வறுத்தாச்சு. அதனால இதை கொஞ்சம் ஆற வைக்கணும். சூட்டோடையே போய் மிக்சியில் அரைக்க கூடாது. இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கணும். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இப்ப இத நல்ல காத்து புகாத ஒரு டப்பாவில சேமிச்சு வச்சுக்கணும். சரி, இதை எப்படி பயன்படுத்துறது? ஒரு பாத்திரத்தை அடுப்புல வைங்க, அதுல ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தணும். இப்ப நீங்க பொடி செஞ்சு வச்சிருக்கிற அந்த கொள்ளு பொடிய ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த தண்ணியில போட்டுக்கலாம். இதை நல்லா கொதிக்க வைங்க. இப்ப இதுல தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை வடிகட்டிக்கணும். இதை அப்படியே குடிக்க வேண்டியதுதான். இதை நீங்க சாப்பாட்டுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறமோ எப்ப வேணாலும் குடிக்கலாம். வாரத்துக்கு 5 நாள் மட்டும் குடிங்க, தினமும் குடிக்காதீங்க. ஏன்னா இந்த கொள்ளு பாத்தீங்கன்னா இயற்கையாவே வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது, அதனால உடல் சூட்டை அதிகரிக்கும். எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வழி. இந்த முறைய குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பின்பற்றலாம். வாரத்துக்கு 5 நாள் இதை மாதிரி நீங்க செஞ்சு குடிச்சாலே போதும், உங்க உடம்புல தங்கி இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உங்க உடல் எடை குறையறது உறுதி. உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பானத்தை மட்டும் குடிச்சா போதாது, உங்க உணவு முறையிலையும் மாற்றம் தேவை. அதே மாதிரி உடற்பயிற்சியும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தும். தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.